இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கேழ்வரகு அடை எப்படி செய்யணும் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடைக்கு வந்து மாவு பிசையணும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் ஆட் பண்ணி முடித்தோடனே 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்தோடனே 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை போடுறேன் நான். நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க, சில டைம் பூச்சி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன். சோம்பு ஆட் பண்ணி முடித்தோடனே இதில் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீடியன்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசுங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றி பேசினாதீங்க, சில டைம் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த பதம் வரும்போது நம்ம அப்படியே நிறுத்திடலாம். ஸோ பாருங்கள், இப்போ அந்த பதம் வந்துடுச்சு. இது எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸ் பதம் இருக்கணும், அப்போ தான் தட்டுறது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே அதை வந்து குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. தட்டுறதுக்கு பால் பாலாக பிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அடை தட்டுங்க. ஏன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணாமல் தட்டினிங்கன்னா சில டைம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க உடனே வந்துடும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தட்டுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வெந்து வரும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுங்க அடைய. ஸோ மெலிசாக தட்டிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு ஓரமாக தவாவில் போட்டு இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு தவா நான் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தவா வந்து கொஞ்சம் சூடானோடனே அதில் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க. ஸோ ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தோடனே நம்ம தட்டி வச்சுருந்த அடையை போட்டுடலாம். அப்படியே அந்த இலையோடு போட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும், அப்படியே வந்துடும். நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அடை வந்து ஒரு சைடு லைட்டாக வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போடும் போதெல்லாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இது பண்ணுங்கள். இது வந்து சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, டின்னருக்கும் எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து சப்பாத்தியே எடுத்துகிட்ருப்பீங்க, அதுக்கு பதில் இது எடுங்க. ஒருவேளை டயட்டாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் விடாமல் நீங்கள் இந்த மாதிரி சுட்டிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட தரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்.